பிறவிக் கடலை கடக்க என்ன வழி என்று சொல்லும் உங்க ஆர குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்க கேட்கலாம். நீந்தார் இறைவனை சேர்றான். இறைவன் என்பது யாருன்னு கேட்டான். இறைவன் என்றார் ஞானிகள் தான். இறைவன் அவரோட திருவடி சேர்ந்து விட்டால் பிறவி கடலை கடக்க முடியும் சொல்லுவான். பிறவி பெருங்கடல் நீந்துவார், சிறுங்கடல் சொல்லுவார். சிறுங்கடல் வல்லும் சொல்லவில்லை, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனை சேரார். ஏன் சிறுகடல்னு சொன்னால் இப்போ சில நேரத்தில் குட்டை மாதிரி ஓட நிற்கும் கடல், பெருங்கடல் நீந்து வரணும், அது நீந்தி தான் போக வேண்டும். நம்மளாக தான் நீச்சடித்து போக வேண்டும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, பாதத்தை அவர்கள் துணையை கொண்டு நம்ம நீச்சல் அது பிறவி கடலை கடக்க செய்வார்கள் ஞானிகள். ஏன்னா அவர் பிறவி கடலை கடந்தவர்கள். பிறவி கடல் காரணம் என்ன? பிறவி கடலை உண்டு கொண்டுவது எது? அறியாமை. அறியாமை என்பது என்ன? காமதேகம். காமதேக காரணம் என்ன? பசி. பசிக்கு காரணம் என்ன? மூச்சு காற்று இயக்கம். மூச்சு காற்று இயக்கத்துக்கு காரணம் இயற்கை. அப்போ இதையெல்லாம் உணர்ந்து இது அறிந்தால் இனி மீண்டும் பிறக்க மாட்டோம், பிறவி கடலை கடக்க முடியும். இப்போ பிறவி கடலை கடப்பதற்கு என்ன அபாயம்? ஓடுகின்ற சுவாசத்தை நிறுத்தி விட வேண்டும். நின்றால் பிணம் அடைகிறான் ஞானி. ஓடுகின்ற சுவாசத்தை நிறுத்தினால் ஞானி, நின்றால் பிணம். நிறுத்துகின்ற இடத்தை நிறுத்தினால் ஞானி, அதை அறியாதவன் பிணம். அதை அறிந்து கொள்வது தான் தன்னை அறிவுன்னு சொன்னார். அப்போ அது அந்த அறிவை அந்த அறிவை பெற வேண்டும். அதுக்கு அவருடைய ஆசி பெற வேண்டும். பிறவி கடல் பிறவி பெருங்கடல் நீந்து வரணும். அப்போ நாம் தான் நீந்தி போக வேண்டும். அதுக்கு அவர்கள் துணை இருப்பார்கள், முற்று பெற்ற முனிவர்கள் துணை இருப்பார்கள். அதுக்கு நாம் இந்த சங்கத்துடைய நோக்கமே பிறவி பெருங்கடல் நீந்திருக்கு வழி சொல்லும் சங்கமாகும். அது இப்படியா பிறவி பெருங்கடல் நீந்திருக்குன்னா, திருவடியை தவிர வேறு வழியே இல்லை. பிறவி கடலை கடப்பதற்கு திருவடியே துணையாகும். அந்த திருவடியையும் தினம் பற்றி கொள்ள வேண்டும். நீ கடலில் நீந்துகின்றவன் கொஞ்சம் ஏமாந்தால் தண்ணி உக்கு உக்கு 500 அடி ஆழத்துக்கு கீழே போயிடுவான். நீச்சல் அடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கணும். கைகால் சோர்ந்தால் இது 500 அடி போய் முழுகி போவான். அப்போ பாதம் தந்துக்கிட்டே இருப்பார்கள் அவர்கள். அவர் பாதத்தை தெப்பமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார்கள். அது இப்படி அது அந்த பாதத்தை பிடிச்சிக்கிட்டே நீஞ்சி போய்கிட்டே இருக்கணும், சோறு அடையக்கூடாது. அவர் பாதத்தை விட்டு அவர் பாதத்தை அவர் திருவடியை விட்டுவிட்டால் கடலை கடக்க முடியாது. 500 அடி ஆழத்துக்கு இனி மீண்டு போக வேண்டியா இருக்கும். பிறவி பெருங்கடல் நீந்து வரணும். அப்போ பிறவி பெருங்கடல் நீந்திருக்கு அவர் திருவடியை துணையாக இருக்கும், தெப்பமாக படகாக இருக்க வேண்டும். இதுதான் தன்னை அறிகின்ற மார்க்கம். அப்போ அதுதான் இந்த சங்கம் சொல்லும். இந்த சங்கத்துக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. பிறவி கடலை அறிந்த சங்கம், பிறவி கடைகளை வெல்லுகின்ற சங்கம், பிறவி கடலை பற்றி அறிந்த சங்கம் இந்த சங்கம், சௌத சங்கம். மற்ற இடத்துல அப்படி சொல்ல மாட்டார்கள். இருக்கலாம் நமக்கு தெரியாது, யாரையும் கட்டலை இருக்கலாம் நினைக்கிறான், இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ பிறவி கடலை அறிந்தவர் சங்கம் அகத்திய சன்மார்க்க சங்கம், வெள்ளுகண்ட உபாயத்தை அறிந்த சங்கம், பிறவி கடலுக்கு காரணத்தை அறிந்த சங்கம். பிறவி கடலுக்கு காரணம் காமம், பிறவி கடலுக்கு காரணம் பசி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.